ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுலபமாக செய்யலாம். இது நல்லா சாப்பிட்டா சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு துளி கூட நெய் எண்ணெய் தேவைப்படாதுங்க. நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை செய்யறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கோசை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பதத்துக்கு இல்லாமல் இது மாதிரி கோசை அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் மோடு விட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா கோசாக கிடைக்கும். அப்போ தான் சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். அங்கங்கே கடிபட்டு இது அப்படியே இருக்கட்டும். பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை மிக்சிங் பவுலில் மாற்றி ஒரு ரெண்டு மூணு முறை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கங்க. குறைஞ்சபட்சம் ஒன்றரை மணி நேரமாவது ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். என்கிட்ட ரேஷன் பச்சரிசி இருந்தது, அதை நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய், நீங்கள் துருவன தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் கொஞ்சம் கோசம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறப்பாக இருக்கணும் தேங்காவும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்ச அதே மிக்சர் ஜாரில் ஊற வச்ச பச்சரிசியை தண்ணி இல்லாத அளவுக்கு ஒட்டை வடியை விட்டு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியோட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலு ஏலக்காய், சின்ன ஏலக்காய் வந்தாலும் நாலு சேர்க்குறேன், பெருசாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவை நல்லா நைஸாக மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணிலாம் சேர்த்துற வேண்டாம். மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டுக்கோங்க. அரிசியோட அரைக்கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். மாவு திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் பாகுபதலாக வர வேண்டியதில் ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி கொதி வர தொடங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்து செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நெய்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் பேன்லே தேங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம். அதில் இருக்க ஈரப்பதம் வத்துற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தேங்காய் வறுத்துக்கங்க. வறுத்துட்டு செய்கிறப்ப நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது மாதிரி தேங்காய் வறுபட்ட பிறகு இதில் நம்ம கரைய வச்ச வெள்ளக்கரைசல் தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரைக்கப்பளவுக்கு தான் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைய வச்சோம். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்து நல்லா தேங்காவோட கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் வெள்ளத்திலே நல்லா கொதிச்சு திக்காகட்டும். பாருங்கள், தேங்காய் நல்லா வெள்ளப்பாகலே கொதிச்சு இது மாதிரி திக்காகணும். ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா திக்காகும். இந்த அளவுக்கு திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்ச மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதோட நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலை பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு திக்காக கலந்துக்கங்க. இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதை சேர்க்காமலும் செய்யலாம். இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும், சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ சேர்த்து மாவோட நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இட்லி பிளேட்டில் வாழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இட்லி பிளேட்டில் ஓட்டை இருக்கிறதுனால நான் இது மாதிரி வாழையை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றிடாமல் இது மாதிரி இட்லி குழியில் பாதி அளவுக்கு ஊற்றுங்க. அப்போ தான்
வெந்து பொங்கி வரும். இது மாதிரி எல்லா குழிகளிலுமே மாவை முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக நட்ஸ், இதே நீங்கள் குட்டி பவுலில் கூட ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 12-15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறத்து இருக்கிற நல்ல இலையோடு வெந்து நல்ல வாசம் வருது பாருங்கள். இது மாதிரி டூத் பிக் இருந்ததுன்னா நடுவில் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். அப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒட்டவே இல்லை, நல்லா வெந்தெடுத்து இப்போ இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு பிளேட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது மாதிரி கரண்டி இலை எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். நம்ம நெய்யோ எண்ணெயோ துளி கூட சேர்க்கலைங்க, வாழை சேர்த்ததுனால அதிலே ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இட்லி பிளேட்லேயும் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ பின்னாடி போட்ட இலை எடுத்துடலாம். எடுக்க ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அரிசி மாவில் தான் செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம சேர்த்த நட்ஸ் தேங்காய் துருவலோட நல்ல ஒரு சுவையான ஹெல்த்தியான மாலை உணவு ரெடி. பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க, சுட சுட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட இது மாதிரி பிளேட்டில் மாற்றி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, 10 கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை இதே அளவுகளோட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.